இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூட்யூப்ல மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா வாட்ஸ்அப் சம்மந்தமா தான். வாட்ஸ்அப்ல என்ன அப்படின்னா நம்ம வந்து மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா குயிக்காக ரிப்ளை பண்ணுற மாதிரி வந்து அந்த ஆப்ஷன்ஸே இல்லை. இது நீங்கள் இந்த ஜிமெயிலாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஜிமெயில் ஏதோ மெயில் வந்துச்சு அப்படின்னா ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. முன்னாடிலாம் வந்து ஐஎம்ஓவில் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஐஎம்ஓவில் இமெயில் யாருக்கா மெசேஜ் பண்ணோம்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நாலஞ்சு வேர்டு கொடுப்பாங்க, நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இது வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் இல்லை. வாட்ஸ்அப்பில் எப்படி நம்ம அது மாதிரி கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து ஒரு கூகுளுடைய அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம ப்ளேஸில் ஒன்றும் வரல, லான்ச் ஆகலை, ப்ளேஸ் இருக்கக்கூடிய சீக்கிரம் வரது வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி இந்த மொபைல்லேருந்து இந்த மொபைலுக்கு நான் இப்போ சென்ட் பண்ணுறேன். சும்மா வெல்கம் டைப் பண்ணி சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணதோட நமக்கு பாருங்கள் மேலே மெசேஜ் வந்துருச்சு நோட்டிஃபிகேஷனாகவே. இப்போ நோட்டிஃபிகேஷன் நம்ம கீழே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள் வாட்ஸ்அப்னு வந்து வெல்கம் இருக்குது. இப்போ நம்ம தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக நீங்கள் ரிப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை டச் பண்ணவே போதும், இங்கே வந்து உங்களுக்கு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் வாட்ஸ்அப் உள்ளே போக தேவையில்லை. பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக நம்ம அழகாக வந்து இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ வாட்ஸ்அப் என்னோடய இந்த மொபைலோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. ஓப்பனில் இருக்கும்போது திரும்ப நீங்கள் வந்து இந்த மொபைல்லேருந்து இன்னொரு மெசேஜ் அனுப்பி பார்ப்போம். வெல்கம்னு அதையே நான் டைப் பண்ணி சென்ட் பண்ணேன் அப்படின்னா வச்சுக்கல, இப்போ டைப்பிங்னு வருது, இங்கே வெல்கம்னு வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே மெசேஜ் இங்கே காட்டுது. நீங்கள் உள்ளே போய் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டாது. அந்த உங்களோட நோட்டிஃபிகேஷன் தான் அது காட்டும். நீங்கள் என்ன எழுதிக்கீங்களோ அந்த மெசேஜ் அப்படியே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணும். அதுக்கு தகுந்தமான வேர்ட்ஸை வந்து அதை எடுத்து காட்டும். நீங்கள் தேவைப்படுச்சு அப்படின்னா அதை டச் பண்ணி குயிக்காக வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். சரி வாங்க அதை எப்படி பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் தான் அந்த அப்ளிகேஷன் ரிப்ளைன்றது இல்லை, இது வந்து கூகுளுடையது. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணுறேன், எப்படி நம்ம செட் பண்ணுறது பார்ப்போம். ஓப்பன் பண்ணதே பாருங்கள் அது இதில் காட்டுது. நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடியில் இது வந்து லாகின் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இது வந்து வேலை செய்யும். இப்போ சைன்இன் வித் கூகுள்னு கொடுங்க. நீங்கள் எந்த மெயில் ஐடியில் லாகின் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஓகே பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஆன் பண்ணணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்னி கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் அசஸில் வந்து இந்த அப்ளிகேஷன் காட்டும் ரிப்ளைங்கிறது. இதை நீங்கள் ஓகே பண்ணிடுங்க. ஹலோ, லொக்கேஷன் எனேபிள் பண்ணுறது அப்படின்னா நல்லது தான். எதுக்கு அப்படின்னா இதில் வந்து நம்ம சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஆட்டோமேட்டிக்காகவே, அதுவும் பதில் சொல்லணும். அப்போ வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் பண்ணும்போது கூட உங்களுக்கு அது வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுடைய டிஸ்டன்ஸு இங்கே வீட்டுக்குள்ள இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லொக்கேஷன் அது ஆன்லைன் இருந்தால் தான் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியும். இது மாதிரி சார் ரொம்ப இது கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நீங்கள் இதை இப்போ பார்த்துக்குங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா கண்ணி அப்படின்றது, கண்ணி கொடுங்க. ஃபாலோ பண்ணிடுங்க, அவ்வளோதான். இது வந்து நம்மளுடைய லொக்கேஷன் இதுதான் கன்யூ. இதை வச்சு நீங்கள் டெஸ்ட் கூட பண்ணி பார்த்துக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம், மேலே இதில் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே ஆப்ஷன் இருக்குது, வேலை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஆப்ஷனில் இந்த மெத்தடில் வேலை செய்யணும்னு சொல்லி காட்டுருக்காங்க. ஹேங் அவுட்டு, ஸ்கைப்பு, வாட்ஸ்அப். ஸ்கைப்லாம் ஏற்கனவே இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஆட்டோ ரிப்ளை இருக்குது ஸ்கைப்பில். இந்த மூணுலேயுமே வந்து இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் குயிக்காக ரிப்ளை பண்ணிக்கலாம். பேக்கில் வரேன். ஆட்டோ ரிப்ளைன்றது இந்த ஆப்ஷன் நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணி எது இதில் நமக்கு எனபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே வந்து ரைட் சைடில் இங்கே ப்ளூடூத் இதில் இருக்குல்ல, இதெல்லாமே எனபிள் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும். நீங்கள் எதுவும் தேவையில்லைன்னா கூட நீங்கள் எது வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் சிம்பிள். வேறு என்ன இதில் வந்து பெருசாக செட்டிங்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இன்னொரு வாட்ஸ்அப்லேருந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே ரிப்ளை வரும். அப்படி வேலை செய்யலை அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை செய்யும். நான் இப்போ அனுப்பிட்டேன், மேலே நமக்கு வந்து மெசேஜ் வந்துருச்சு. நம்ம திரும்ப நான் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஹாய்னு கொடுத்துருந்தேன், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கு. நம்ம வாட்ஸ்அப் உள்ளே போகாமையே நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பு பதில் அடிச்சு பதில் கொடுத்துடலாம். ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அவ்வளோ நம்மளே ஒரு சின்ன அப்ளிகேஷன், நல்ல அப்ளிகேஷன், ஒரு கூகுளுடையது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.